இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. சினிமா சினிமா. மலையாள படம் ஐயப்பனும் கோஷியம் வந்து எல்லா சவுத் இந்தியன் லேங்குவேஜ் இப்போ ஹாட் செல்லிங் ஆகிப்போச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோவும் நடிக்க ஆசைப்படுறாங்க. அதில் டபுள் ஹீரோங்கிறதுனால எல்லாரும் காம்பினேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழில் கூட பார்த்திபன் தான் அந்த பிஜு மேனன் ரோல் பண்ணுறாரு, அந்த டைரக்டரே ஆசைப்பட்டாருன்னு நியூஸ்லாம் வந்தது. தமிழில் கதிரேசன் ரைட்ஸ் வாங்குறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஆமாம், ராணா அண்ட் ரவி தேஜா. அது ஒரு சூப்பர் காம்போ, சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிப்பு இல்லையா. அப்படி இருக்கும்போது தான் தமிழில் என்னென்னு கேட்டால் நேத்திக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆர்யா அண்ட் சசிகுமார். இது வந்து கன்ஃபார்ம்டு, ஏன்னா எல்லாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதோ அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆர்யா என்ன ரோல் பண்ணுறாரு, சசிகுமார் என்ன ரோல் பண்ணுறாரு, அது இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. பட் ஆர்யா தான் பிருத்திவிராஜ் ரோல் பண்ணுறாரு, சசிகுமார் வந்து பிஜு மேனன் பண்ணுறாங்கிறது தான் செய்தி. பட் என்னென்னா இதில் இன்னும் டைரக்டர் டிசைட் ஆகலை தமிழ். நடிகர் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்களா? ஆமாம், ப்ரொடியூசர் டிசைட் பண்ணி ரெண்டு ஆக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ரைட்ஸ் வாங்கிட்டாரு, காப்பி ரெடி, கதை ரெடிங்கிற மாதிரி இருக்குது இப்போ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆர்யாவுக்கு வந்து ஒரு மீட்டி ரோல் இதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆர்யாவுக்கு வந்து சமீப காலமாக ஒரு நல்ல படங்கள் அமையாமல் இருந்தது. இந்த படம் ஒரு நல்ல வாய்ப்பு, இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கே கூட இந்த படம் ஒரு திருப்பு முனையை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மலையாளத்தில் பல படங்கள் இது மாதிரி ட்ரெண்ட் செட்டிங் படங்கள் வர்ற மாதிரி மலையாளத்திலேருந்து வந்த ஒரு நியூஸ் இருக்குல்ல, அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் நியூஸாக போன வாரம் பூரா எல்லா ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் குரூப்லேயும் வாட்ஸ்அப்பில் அதே நியூஸ் தான் அப்படியே ஃபார்வர்டு மெசேஜாகவே இருந்தது. என்னென்னா நடிகர் சங்கத்தில் மீட்டிங் போட்டாங்க, மலையாளத்தில் போட்டு தங்களுடைய சம்பளத்தை 50% குறைச்சிக்கிறதா நடிகர் சங்க மீட்டிங்லேயே முடிவெடுத்துட்டாங்கன்ற செய்தி தான். அது நிச்சயமாகவே நம்முடைய தயாரிப்பாளர்கள் எல்லோருடைய புருவத்தையும் உயர்த்த வச்ச ஒரு செய்தி. இந்த செய்தி வந்ததை தொடர்ந்து நம்ம திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், இந்த எக்ஸிபிட்டர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு ஜூம் மீட்டிங் நடந்தது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அந்த மீட்டிங்கில் டைரக்டர் பாரதி ராஜா, இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர், தமிழ் சினிமாவுடைய முக்கிய புள்ளிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த மீட்டிங்கை தொடர்ந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மட்டும் கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங்கும் ஒரு ஜூம் மீட்டிங் 2-4 நாள் நடந்தது. இந்த மீட்டிங்லாம் நடந்ததுடைய தொடர்ச்சியாக இந்த மலையாளத்தில் இப்படி ஒரு செய்தி வந்ததில்ல, இந்த ரெண்டு செய்தியும் ஒன்றாக்கி ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு வலைத்தள செய்தி ஒன்று வந்திருக்கு. 50% நடிகருடைய சம்பளத்தை குறைச்சிக்கணுன்ட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஒரு வந்து நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. இப்போ எல்லார்ட்டையும் இந்த கோரிக்கையாக வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. நான் அதுக்கப்புறம் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்துகிட்ட பல தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், இப்போ ஏதாவது முடிவு எடுத்தீங்களான்னு. அந்த மீட்டிங்கில் கலந்துகிட்ட எல்லாரும் ஒரே குரலில் சொன்ன விஷயம் என்னென்னா இப்படி எந்த முடிவும் எடுக்கப்படலை, ஆனால் இந்த மலையாள திரைப்பட உலகத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களேன்னு அதை ஒட்டி பேச்சுவார்த்தை நடந்தது. அது மாதிரி கேட்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதானே தவிர திட்டவட்டமான முடிவுகள் எதையும் அந்த மீட்டிங்கில் எடுக்கலை. அப்படி எடுக்க முடியாதுன்னா இப்போ வந்து பாடியாக இல்லாததுனால அப்படி வந்து ஒரு 4-5 பேர் பேசி ஒரு முடிவு எடுத்துட முடியாது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு வந்த இன்னொரு செய்தி என்னென்னா, அந்த மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தில் அவங்களே ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு மீட்டிங் நடத்தணும்னு நாங்கள் நினச்சோமே தவிர மீட்டிங்கே நடக்கல, இப்படி எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவும் இல்லை. அதுவும் 50% சம்பளம்ன்றது வந்து குறைப்படுறது எவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ எளிதில் நடக்கக்கூடிய விஷயமா அது. இப்படி ஒரு மீட்டிங்கே நடக்கலைன்ற ஒரு செய்தி இப்போ வெளியில் வந்துருக்கு. என்னென்னா சார், இந்த செய்திகள் வர்றது தான் பெரிய பிரச்சனை சார். இப்போ இப்போ நம்மளே ஒரு 15 நடிகருக்கு பற்றி இந்த மாதிரி பேசணும்னு நினச்சா அந்த 15 நடிகரோட ரகசியமாக அந்த ப்ரொடியூசர் பேசி கலந்து ஒரே நாளில் நாங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டோம், நடிகரை ஒத்துக்கிட்டாங்கன்னா அது செய்தி. தயாரிப்பாளர் முடிவு எடுத்துட்டாங்கன்னு போனால் நடிகர்களுக்கு நிஜமாகவே ஈகோ, இதே இப்போ அவங்களா முடிவு பண்ணாங்கன்னு ஃபீல் ஆகும். இந்த செய்தி அப்பப்போ வர்றதான், இதில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சா ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு 20 படம் தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான நடிகரை கூட்டு இதே மாதிரி ஜூம் தனியாக போட்டு வெளியில் செய்திகளை சொல்லாமல் இது கண்டிஷன் சார் எவ்வளோ குறைக்கலான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் 1% குறைச்சி இந்த 20 நடிகர்களும் இந்த 20 ப்ரொடியூசருக்கும் குறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது நல்ல செய்தி. இல்லை எனக்கு தெரிஞ்சு 10-ஆம் 10 ரூபா நடிகர்லாம் எந்த அளவுக்கு குறைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்காமல் ப்ரொடியூசர் டு ஆக்டர் தனித்தனியாக பேசினாங்கன்னா நிச்சயமாக நடிகர் சங்களுடைய சம்பளத்தை குறைப்பாங்க. என்னென்னா பல கஷ்ட காலங்களில் வந்து எத்தனையோ நடிகர்கள் தங்களுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து படத்துடைய வெளியீட்டுக்கு உதவி பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த கொரோனா பீரியட்ல என்னென்ன கஷ்டத்தை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்றது நடிகர்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமா. இந்த அவங்க என்ன வேற உலகத்துல இருக்காங்க, இதே உலகத்தில் தான் இருக்காங்க. நாம் பார்க்குற டிவி அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க, நாம் படிக்கிற பத்திரிகை செய்தி அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த தயாரிப்பாளர் இந்த பிரச்சனை அதனால் இந்த கொரோனாவனால் வந்துடுச்சு சார், இவ்வளோ பொருளாதார இழப்பு இருக்குது, எங்களால் படத்தை வெளியிட முடியாது, நீங்கள் உதவி பண்ணணும்னு தனியாக ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அந்தந்த நடிகர்லேயோ அந்தந்த இயக்குநர்லையோ கேட்டால் நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், சில படங்கள் நமக்கே தெரியும் சார், இவங்க இந்த சம்பளம் கொடுத்தாலும் லாபம் இருக்கிற படங்கள் இருக்குது, இதில் 50% குறைச்சாலும் நஷ்டம் ஆடுற படங்களும் இருக்குது. ஸோ 1:1 ஃபிலிம் டு ஃபிலிம் மாறும் அது நிச்சயமாக. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக வெளியூர் போய் சீரியஸாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன், செய்தி உண்மைதானா? உண்மைதான் சார். நான் கேட்ட வரைக்கும் என்னென்னா, அவர் டிசைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாஸ்டர்னு தள்ளி போகுது, தொடர்ந்து மாஸ்டர் பற்றியே நிறைய ஃபோன் கால்களும் பேட்டிகளும் வந்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்து ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாத்தையும் பேச முடியும். ஸோ என்ன டிசைட் பண்ணார், நேராக போய் கமல்ஹாசனை பார்த்தாரு. அதாவது நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பற்றி என்ன பேசினாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வண்டி கமல்ஹாசன் போனது வரைக்கும் செய்தி உண்மை, பேசினாங்கன்றது உண்மை. அடுத்த நாள் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு நேராக ஊருக்கு போயிட்டாரு. ஊரில் எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணிட்டு சின்சராக ஸ்கிரிப்ட் வேலையில் இருக்காரு. அந்த ஸ்கிரிப்டில் யார் நடிக்க போகிறான்னு தெரியாமல் இருக்கலாம், சந்தேகம் இருக்கலாம், ப்ரொடியூசர் கமல்ஹாசன், அது மட்டும் கன்ஃபார்ம். அது எந்த சந்தேகம் இல்லை. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ஃபோன் எடுத்து ஆன்சர் பண்ணோன்னா நம்ம ஆளுங்களுக்கு நிறைய கேள்வி வந்து இருக்கு. ஏன்னா இந்த படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு முதல் கேள்வி, ரஜினிகாந்த் நடிக்கிறாரான்னு அடுத்த கேள்வி, சார் ரஜினிகாந்தோட கமல்ஹாசன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கள், இப்படி நிறைய கேள்வி இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டார் கனகராஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடிலாம் ப்ரெஸ் மீட்டுனா நான் சொல்ல விரும்புறதுக்காக ப்ரெஸ்ஸை கூப்பிடுவோம், இப்போ ப்ரெஸ் மீட்டில் அவங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக கூட்ட வேண்டியதாக இருக்குது. நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டில் செல்லுமணி ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு. திரைப்பட தொழிலாளர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஓரளவுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முடிய பசியை துடைக்கிறதுக்காக வந்து உதவியாக இருந்தது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தொடர்ந்து அவங்கக்கிட்ட போய் எப்படி இதுக்கான உதவிகளை கேட்டுகிட்டே இருக்க முடியும் நம்ம? அதுக்கு ஒரு தீர்வாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக இந்த தென்னிந்தியாவில் இருக்க முக்கியமான நடிகர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க தங்களுடைய 1 நாளை கொடுத்தா போதும். இப்போ அமிதாப் பச்சன் 1 நாள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், அதை 10 கோடி ரூபாய் தரண்டு மொத்த தொழில் இந்தியா பூரா இருக்க தொழிலாளர் பூரா உதவி பண்ணியிருக்காரு. அது மாதிரி இங்கே இருக்கிற நடிகர் இங்கே இப்போ நான் ரீசெண்டாக நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் அது மாதிரி ஒரு சின்ன முயற்சியில் ஈடுபட்டு அதில் ஒரு 50,000 ரூபா சொல்லாச்சு, அதை வந்து ஒரு 1 நாள் முடிஞ்ச தொழிலாளர்கெலாம் உதவியாக கொடுத்தாங்க. இதுலேருந்து ஒரு துவக்கம் தான். இது மாதிரி ஒரு பிரபலமான நடிகரும் தங்களுடைய நாளில் 1 நாளை ஒதுக்கி தந்தா பெப்சி தொழிலாளர்கள் வருடம் பூராக்கும் பசி இல்லாமல் வாழ முடியும். அதனால் பெரிய நடிகர் பூரா இதை செய்யணும் அப்படின்னு செல்லுமணி ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாரு. நான் வந்து அடிப்படையில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளன் அப்படின்ற முறையில் இந்த நடிகை நடிகளுக்கு இன்னொரு கோரிக்கையை செல்லுமணியோடு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். திரைப்பட தொழிலாளர்களுக்காக 1 நாள் ஒதுக்கி கொடுங்க, திரைப்பட தயாரிப்பாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்காக தயவுசெய்து 2 நாள் ஒதுக்கி கொடுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே கோடீஸ்வரர்களாக இல்லை. பல திரைப்பட தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய நடிகர்களாக வச்சு படம் எடுத்தவங்கலாம் கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ எல்லாமே முருகானந்தத்தை எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் விக்ரம் இத்தனை பேரை வச்சு படம் எடுத்தவர். ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்கான்னு பார்த்தா மிகப்பெரிய வசதியாகவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்படி பல தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் நான் இந்த 300 நட்சத்திரங்களுக்கெல்லாம் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, தயவுசெய்து உங்களுடைய நாட்களில் 2 நாள் தயாரிப்பாளர்களுக்காக ஒதுக்கி கொடுங்க. பல தயாரிப்பாளர்கள் வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க, அவங்க இன்றைக்கி சிரமத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு உதவுவதற்காக நீங்கள் ஒரு 2 நாள் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுகோளை நடிகர் நடிகைகளுக்கு வைக்கிறேன். நிஜமாவே சார், அந்த 2 நாள் கூட அவங்க ஒன்றும் பெரிய க்ரௌட் நடக்கிற ஷூட்டிங்லாம் வேண்டாம், அவங்க வீட்டிலே ஒரே ஒரு டைரக்டரோ இல்லை அவங்களே எடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி கதைகள்லாம் இப்போ பண்ண முடியுது. வித்தியாசமான கதைகளை 2 நாட்கள் அவங்க இருக்கிற ஏரியாலேயோ சின்ன சின்ன செட்டப்லயே பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கூட இன்னைக்கு வந்து ஒரு தொழில் நடந்த திருப்தி இருக்கும், அதன் மூலமா அந்த வருமாய் வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும். மறுபடியும் நடிகர்கிட்ட போய் காசா கேட்க வேண்டாங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நான் இந்த தீர்வு இந்த கொரோனா காலத்துக்காக சொல்லலை, பர்மனண்டாவே ஒவ்வொரு வருஷம் 3 நாட்கள் தங்களது இல்லை அப்படின்னு நடிகர்கள் ஒதுக்கி தந்தாங்க அப்படின்னா நிச்சயமா தமிழ் திரையுலகமே கொஞ்சம் செழிப்பாயிடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. உண்மை சார், கலை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நம்ம எப்படி இப்போ பண்ண போறதுல, இது நல்ல ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது நல்ல விஷயம், வருஷம் வருஷம் வித்தியாசமான படங்கள் வரும், டிஜிட்டல்லையும் ஒரு நல்ல வருவாய் வரும். அதே மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் படப்பிடிப்பு நடத்துறதுக்கும் பல வழிமுறைகளை வந்து செல்லுமணி சொன்னார். பொதுவாக தொழிலாளர்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக விதிமுறைகளெல்லாம் பெப்சி தான் கொடுக்கும்,
ஆனால் ஆல் இண்டியா லெவலில் தயாரிப்பாளர்கள் பாடி ஒரு 60 நிபந்தனையும் விதிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர்கள் அதில் சேர்ந்து தொழிலாளர்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் செஞ்சு தரப்பட வேண்டும் இந்த கொரோனா காலத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இந்த சானிடைசேஷன் பண்ணணும், எப்படிப்பட்ட மாஸ்கெல்லாம் வழங்கணும், இது போல ஒரு 60 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஆல் இண்டியா லெவலில். இந்த 60 கண்டிஷனில் 30 கண்டிஷனில் நிறைவேற்றினா கூட தமிழ் சினிமா படப்பிடிப்புலாம் பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு அந்த மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் செல்லுபடி. எப்படி இன்றைக்கி இப்போ திரும்ப திண்ணத்திரை படத்துடைய படப்பிடிப்புலாம் தொடங்கிடுச்சு. ஆமாம், இதை தொடர்ந்து மிக விரைவிலேயே சினிமா படப்பிடிப்பு தொடங்கணும் அப்படின்றது பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதுக்கு வந்து இந்த சின்னத்திரை படப்பிடிப்பு ஒழுங்காக இந்த சானிடைசேஷன்லாம் பண்ணி ஒரு 10 நாட்கள் ஸ்மூத்தாக நடத்தினாங்கன்னா நிச்சயமாக அதுவே வந்து பெரிய திரையினுடைய படப்பிடிப்பு நடத்துறதுக்கு ஒரு கேட்வேவாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன படங்கள் இருக்கு இல்லையா சார், இந்த சின்ன திரைக்கு எப்படி 60 பேர் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி 60 பேர் கொடுங்க நான் நடத்துகிறேன்றதுக்கே ஒரு 20 படம் ரெடியாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ், அதே 60 பேர் அதே ஷூட்டிங் தான், அது என்னமோ அது பெரிய திரை என்பதனால தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க, அது என்ன காரணம் தெரியல. இல்லை எனக்கு தெரிஞ்சு அநேகமாக ஒரு 1 வீக் இல்லை 10 டேஸில் அதுக்கான அனுமதியெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோவுக்கு மத்தியில் சார் 2 நாள் முன்னாடி ஒரு திருப்பி ஒரு டிஜிட்டலில் ரஜினிகாந்த் ஆந்தம்னு ஒன்று அப்லோட் ஆச்சு பார்த்தீங்களா? ஆமாம். அந்த ரஜினிகாந்த் ஆந்தம்ங்கிறது கச்சாமுச்சான நம்பர்ஸு 4 லட்சம் 10 லட்சம் பார்த்துட்டாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு படத்தில் ஹர்பஜன் சிங் ஹீரோ, அவர் வந்து ரஜினிகாந்த் ரசிகராக வராராம். ஸோ அவருக்கான ஒரு பாடல்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க, அது ஹர்பஜன் சிங் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை பாடணும்னு சிம்புட்டு சொன்ன உடனே பைசாவை பற்றி பேசலை, ஒன்றுமே பண்ணலையா சார், கூடவே ஃபுல் டே இருந்து ஃபுல் பாட்டை முடிச்சுட்டு ஹாப்பியாக போனாராம். அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு கணிசமான தொகையும் கொடுத்தாங்க. அதான் அவங்க கொடுக்குறாங்க ரேட்டு, இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து அதை செஞ்சார் அப்படின்றது சிம்புக்கு ஒரு பாராட்டத்தக்க ஒரு கெஸ்டர். இனி சந்த சினிமா நிகழ்ச்சியினுடைய புகைப்பட புதிர் போட்டியினுடைய முடிவுக்கு வருவோம். அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்த நட்சத்திரங்கள் தெலுங்கு நட்சத்திரங்களான என்டி ராமாராவ், நடிகர் திலகம், சாவித்ரி. இந்த விடையை உங்களில் பலர் சரியாக ஊகிச்சு எழுதி அமைச்சிருக்கீங்க. இந்த விடையை முதலிலே சரியாக சொன்ன மூவர் ஆனந்த் எஸ், பிரதீபன், கல்யாணி ஃப்ரம் சென்னை. இனி இந்த சினிமா நிகழ்ச்சியினுடைய புகைப்பட புதிர் போட்டிக்கு வருவோம். இந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருக்கிற நட்சத்திரங்கள் யார் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு எழுதுங்க பார்க்கலாம். டூரிங் டாக்கிஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆஃப்.